மறைந்த உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கல்யாண் சிங்கின் உடலுக்கு இறுதிச் சடங்கு நடைபெற்றது. உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரான கல்யாண் சிங் நேற்று முன்தினம் காலமானார். அவரது உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் நேற்று நேரில் மரியாதை செலுத்தினர். இதையடுத்து அவரது உடல் புலன்சாகர் மாவட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்குள்ள கங்கை படித்துறையில் இன்று இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. இதில் பல்வேறு தலைவர்கள், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். கல்யாண் சிங்குக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இன்று உத்தரப்பிரதேச அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரகலாத் பட்டேல், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட தலைவர்கள் கல்யாண் சிங்கின் உடலுக்கு இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது மறைவு பிஜேபிக்கு மிகப்பெரிய இழப்பு என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டிய பிறகு தமது வாழ்நாள் இலக்கு நிறைவேறிவிட்டதாக கல்யாண் சிங் தம்மிடம் தெரிவித்ததாக அமித்ஷா கூறினார்.